சீக்கிள் பண்ணுன்ற ஐடியா இல்லை சார், பட் ஏதோ ஒரு இடத்துல கேரக்டர்ஸோட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிட்டாங்க, அதனால வந்து சீக்வல் கேட்குறாங்க. அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதுனால சில ஐடியாஸ் இருக்குது, டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் உள்ளார ஏதாவது ரெடி பண்ணலான்னு தான் ஐடியா. ஸ்டார்ட் இட். ஆனா உங்களுக்கு தலைக்கணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் உங்க கூட இருக்கிற டீமுக்குலாம் தலைக்கணம் அதிகமாயிடுச்சோ. டீமுக்கா? இதனால சொல்றீங்க இல்ல, நீங்க காஸ்டியூம் டிசைனரை கூப்பிடுங்களேன், அவர் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க கீழே உட்காருங்கன்றாரு. யாரு காஸ்டியூம் டிசைனர்? அவர் ஏன் மேடைக்கு வரல நீங்க பாக்கலையா? கூப்பிடும் போதும் வரல, இப்ப திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்க சால்வோ போட வரல. நீங்க இப்ப கூப்பிட்டு பாருங்க. தெரியல எங்க இருக்காருன்னு தெரியல சார், நான் அதுக்கப்புறம் பேசுறேன். லஞ்சுக்கெலாம் போல, அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வாக்காதம் பண்ணிட்டு இருந்தார். சார் நாங்கள் ப்ரெஸ்ன்றோம், இருக்கட்டும் கீழே உட்காருங்க, நாங்கள் தான் ஆர்டிஸ்ட், நீங்கள் யாருன்னு கேட்குறேன், நான் வந்து காஸ்டியூம் டிசைனர் அப்படின்றாரு. சரி இருக்கும் அப்படியே எழுதலாமா? எழுதிங்க அப்படின்றாரு. ஒரு படம் தானே ஹிட்டாக இருக்கு, அது கட்டியமாக தலைக்கில் குதிக்கணும். தம்பி தம்பி, ஐயா உங்கள் பேர் என்ன? பாலா. எந்த பத்திரிகை? ஐ தமிழ் நியூஸ். ஐ தமிழ் நியூஸ். ஒருத்தர் சேர்ந்து தவறுக்காக அனைவருக்கும் மத்தியில் வந்து என்ன பண்ணிக்கலாம் பட்ட முறையில் அவங்க எடுத்து வருது நீங்கள் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவர் சார்பாக நான் ரொம்ப அழகா வந்து இனிதே இந்த செரிமனி வந்து முடிஞ்சது. அண்ட் சக்சஸ் மீட்டுக்கு வந்த எல்லா பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்க, இன்னுமே இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் டீம் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, வி கேன் ஹாவ் அ டீம் ஃபோட்டோ.